கேரக்டரோட நேமிங், நேமிங் த கேரக்டர், கேரக்டருக்கு எப்படி பேர் வைக்கிறாங்க, பேர் நல்லா கேட்க ரசிக்கிற மாதிரி இருக்கணும், இப்போ உள்ள காலத்துக்கு அப்போ உள்ள காலத்துக்கு இதை தான் யோசிப்பாங்க. டெக்னிக்ஸ் ஆஃப் கேரக்டர், அதில் சில விஷயம் இருக்குது. ஒன்று வந்து கேரக்டரைசேஷனுக்கு ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கணும், இல்லாட்டி செகண்ட் வந்து அந்த சவுண்ட் வந்துட்டு இந்த கேரக்டரோட ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுதாங்க. ஹார்ஷான ஸ்ட்ராங்கான சவுண்ட் வந்துட்டு நீங்கள் ஜட்ஜென்டிக்கான ஒரு கேரக்டர் கொடுத்தா கொடுக்கலாம், சாஃப்டான சவுண்ட் வந்துட்டு எப்பவுமே வந்து அழுந்துகிட்டு இருக்கிற ஒரு பிள்ளைக்கு கொடுத்தாக்க நீங்கள் சாஃப்டான ஒரு கேரக்டர் பேர் கொடுக்கும். இந்த மாதிரி சவுண்டில் நீங்கள் கொஞ்சம் விளாடுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஃபேக்டர் இருக்குது. எல்லா ஃபேக்டருமே எதை நோக்கி போகுதுன்னா ஆடியன்ஸோட சப்கான்ஷியஸ் அவர் பார்க்குறப்ப அந்த கேரக்டரோட பேர் கேட்குறப்பே ஆல்மோஸ்ட் அந்த கேரக்டரைசேஷனை அவங்களுக்கு வந்து ஃபீல் பண்ணுற ஒரு ஃபீலை கொடுக்கறதுக்கு அந்த பேர் பண்ணுங்க. சுயம்பு லிங்கம், ஃபர்ஸ்ட் வந்து சுயம், சுயம் சுயம்பு அப்படின்னாக்கா சொந்தமாக உழைச்சி முன்னு வர்ற கேரக்டர். நாலா தான் முடிச்சிருக்கேன், அம்மையும் இல்லை அப்பனும் இல்லை, தொந்த பத்தம்னு யாரும் இல்லை, இந்தா இங்கே காங்கிறதெல்லாம் ஒத்தையாளா நின்று ஒத்த ஒத்த பைசாவை நான் சேர்த்தது. இந்த ஊருக்கு அனாதையை வந்து கூலி வேலை செஞ்சவன் இன்னைக்கு இப்படி ஒரு தொழில் பண்ணுதான்னா அது சாதாரண விஷயம் இல்லை. பல வேலை செஞ்சுருக்கான், கேபிள் டெக்னிக்லாம் கூட அவனே சொந்தமாக படிச்சுக்கிட்டது தான். அதனால தான் அந்த படத்தோட மெயின் ப்ளாட்லேயே எல்லா விஷயமும் அவன் தனியாக தான் நின்று பண்ணுவாங்க, மற்றவங்கள்ட சொன்னால் விஷயம் வெளியே லீக் ஆகிடும். அப்போ இது தனியாக நின்று பண்ணுற விஷயமா இருக்கிறன்ற மாதிரி தான் சுயம்புன்ற ஒரு சுயமாக உழைக்கிற ஒரு கேரக்டர் உள்ளுக்கு வருது. பிளாஸ் பின்னாடி லிங்கம்னு உங்களுக்கு வரும். லிங்கம்ன்றது காக்கிற ஒரு கடவுளோட இதாக தான் வச்சுருக்காங்க. ஒரு ஃபாதராக இருக்கிறப்ப கேமரை காக்கிற ஒரு ஆளாக தான் உள்ளுக்கு கதையில் வராங்க ஹீரோவாக. ஸோ அதனால லிங்கம்ன்ற பேர் மேட்ச் ஆகும். நான் இருக்க வரைக்கும் ஒரு பொண்ணு அதோட மாட்டேன், இது நான் செய்த தத்து பயமா இருக்கு. அப்ப அதான் இருக்கம்லாம், அப்புறம் என்ன பயம், எக்காரணத்தை கொண்டு போன பிள்ளைகளையும் செயலுக்கு போக விட்டுறவே மாட்டேன். அப்போ சுயம்புலிங்கம்ன்ற ஒரு பேர் வந்துட்டு இவருக்கு கேரக்டரைசேஷனுக்கு தகுந்த மாதிரி வைக்கிறாங்க. ராணின்ற பேர் யான் லக்ஷ்மி ரேகா அந்த மாதிரி எந்த பேர் வேணாலும் வைக்கலாம், இதுக்கு வந்து ராணின்ற பேர் வைக்கணும். இல்லத்தரசிங்கிற ஒரு கான்செப்ட், அப்புறம் ராணிங்கிறது மரியாதைக்குரிய ஒரு இடம். கௌதமி கேரக்டர் பார்த்தா ஒரு அன்பான பாசமான மனைவியாகவும் அம்மாவாகவும் இருக்காங்க. அவங்க மேலே ஒரு ஆள் கடைசி கிளைமேக்ஸில் கையை வைக்கிறப்ப நம்மளுக்குள்ளே வந்து ஐயோ அவங்களுக்கு அடிக்கிறாங்கன்ற ஃபீல் வரணும். ஸோ ராணிங்கிற கேரக்டர் வந்து ஒரு இடத்துல மேலே ஒஸ்தி வைக்கிற ஒரு கேரக்டராக தான் வச்சுருக்காங்க. வேறு பேர் வச்சாக்கா அந்த ஃபங்க்ஷனுக்கு உங்க கேட்குறவங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் வந்து கொடுக்காது. செல்விங்கிற கேரக்டர் மொத பிள்ளைக்கு, மொத பிள்ளைக்கு ஏன் செல்வின்ற கேர் வைக்கணும், ஆக்சுவலி எந்த பேர் வைக்கணும், தர்ஷினியா யாஷினின்னு எந்த பேர் வேணால் வைக்கலாம், ஏன் செல்விங்கிற பேர் வைக்கணும். பிள்ளையால் தான் மெயினாக வந்து இந்த கதையே ஓடுது. இந்த என்டையர் செகண்ட் பிளாட்டே வந்துட்டு அந்த பிள்ளை பண்ண ஒரு விஷயம் அந்த பிள்ளைக்கான ஒரு விஷயத்துக்கு தான். செல்வினா என்ன, ஒரு பெண்மணி குமரி. இந்த படமே வந்து ஒரு ஆம்பளை வந்துட்டு பெண்ணுக்கிட்ட வெறித்தனமாக எதுக்கு போகிறாங்கன்றத ரிசம்பிள் பண்ணுற மாதிரி ஒரு செல்வின்ற ஒரு பெண்ணுக்கு அடையாளமான பேரை தான் வைக்கிறாங்க. வருன்ற கேரக்டர் என்டையர்லி ஆப்போசிட்டாக இருக்கும். வருன்றது மஸ்குலின் நேம், ஆக வருன்றது டாரஸ்க்கு வந்துட்டு காலன்ற ஒரு சிம்போலுக்கு வந்துட்டு வருண் வந்து சம்மந்தப்பட்டிருக்கும். என்டையர்லி மஸ்குலினான ஒரு கேரக்டரும் இந்த பக்கத்து ஃபெமினினான ஒரு கேரக்டருக்கும் பேர் கரெக்டாக நிற்கிற மாதிரி வருணும் காலமாட்டோட அடையாளம். அவன் வந்துட்டு வேணுன்றத முட்டி மோதி எடுக்கிற ஒரு ஆளாக தான் உள்ளே வருவான். அடுத்தது பார்த்தா அந்த சின்ன பிள்ளைக்கு மீனான்ற பேர் இருக்கும், நிறைய இடத்துல மீனாக குட்டின்னுவாங்க. ஆக்சுவலி அந்த பிள்ளை வந்து க்யூட்டாக இருக்குது, இன்னொன்று வந்துட்டு பயந்த சுபாவம். ஸோ மீனுக்கான அந்த கேரக்டர் வந்து அந்த பிள்ளைக்கு வைக்கிற மாதிரி தான் மீனான்ற பேர் வச்சிருப்பாங்க. இதுக்கு பயந்த சுபாவம் இருக்குன்றத மீனா மீனான்றப்ப நம்மளுக்கு சின்ன மீன் வந்து பயந்து வர்ற குட்டி, அப்போ கடைசி கட்டத்தில் அது பயத்தாலும் மாட்டிக்குமான்ற ஒரு ஃபீலை கொடுக்கணும். அது பெருமாள் வச்சிருக்கம்ல பார்த்து ஜாக்கிரதையா வச்சுக்க மாப்பிள அவிஞ்சிட போகுது. இந்த மாருதி கார், ஒரு மஞ்ச மாருதிசன் கார் கிடைச்சிருக்கலாம். இனிமே ஒண்ணுமே பார்க்க வேண்டாம் சார், அவனை தூக்கி போட்டு நாலு மிதி மிதிச்சன்னு வச்சிருங்க, உள்ளதெல்லாம் பூ மாதிரி உதறும் சார். ஐயா
ஸோ இது ஒரு வயலண்டான ஒரு குரூவலான ஒரு கேரக்டரும் அதை காட்டும். ஸோ அதனால தான் அந்த கேரக்டருக்கு புலின்ற பேர், எந்த மிருகம் பேர் வைக்காமல் புலின்ற பேர், பெருமாள் பேரையும் பாய்க்காம புலினே பாய்ப்பாங்க. ஐஜி கீதா, நார்மலாக கீதான்ற பேர் பார்த்தீங்கன்னா எல்லா குட் விச்சஸ் இருக்கிற ஆளுக்கு தான் வந்துட்டு கீதான்ற பேர் இருப்பாங்க. இது ரிலீஜியஸ் வைஸும் உள்ளுக்கு வரும், அப்புறம் பகவத்கீதா அந்த ஒரு சிஸ்டம்லையும் வந்துட்டு நீங்கள் கீதான்னு உள்ளுக்கு வரும். எல்லாம் குட் விச்சஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் கீதான்ற பேரில் இருக்கும். வில்லத்தனமாக காட்டினா நீங்கள் நீலாம்பரின்னு பேர் வைக்கலாம், ஐஜி நீலாம்பரி. இன்னும் சூப்பர் நாகி என்னென்ன பேர் வேணால் நீங்கள் வைக்கலாம். பட் எந்த பேருமே வில்லைக்கு தகுந்த பேரை ஸ்டீரியோ டைப்பாக வைக்காமல் எதுக்கு கீதான்ற ஒரு குட் விச்சஸ் இருக்கிற ஒரு கேரக்டர் பேர் வைக்கிறாங்கனாக்கா அவங்கக்கிட்ட பவர் இருக்குது. ஆனால் அந்த பவரை வந்து எக்ஸ்ட்ரீமாக பாய்ச்சாங்களா? பிகினிங்கில் வந்துட்டு உனக்கு ஒரு மேலே டவுட் இருந்தால் அவனை கொண்டாந்து நீ என்ன டார்ச்சர் பண்ணாலும் உனக்கு உண்மை வர வைக்க முடியும். ஆனால் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு அந்த வில்லத்தனம் போக கிடையாது. ஸோ அப்படின்னாக்கா அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு லிமிட்ஸில் இருக்காங்க. அந்த லிமிட்டேஷனுக்கு தான் வந்துட்டு வில்லியாக இருக்கிற அந்த கேரக்டருக்கு குட் விச்சஸ் இருக்கிற ஒரு பேர் வைக்கிறாங்க. என்னென்னா ஒரு லிமிட்டேஷன், அவங்க போகிற சட்டையை நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே மாடர்ன் ட்ரெஸ் போட கிடையாது. எல்லா இடத்துலையுமே வந்துட்டு அவங்களுக்கு ட்ரெடிஷ்னல் சட்டை தான் போடுறாங்க, போலீஸ் சட்டையை தவிர. ஒரு லிமிட்டேஷனில் இருக்கிற ஒரு கேரக்டர் பையனுக்காக தான் போராடுறாங்கன்ற மாதிரி ஒரு கேரக்டரில் வந்து நிப்பாட்டிடுறாங்க. அதனால தான் கடைசியாக வந்துட்டு அவங்களால ஏற்றுக்க முடியலனா வேலை விட்டு நிற்கிறாங்க. ஸோ ஷீ இஸ் நாட் எக்ஸ்ட்ரீம் வில்லி. ஸோ அதனால தான் அந்த லிமிட்டேஷனை வந்துட்டு மேட்ச் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு வில்லி கேரக்டர், நெகட்டிவ் ரோலுக்கு பாசிட்டிவ் கேரக்டர் பேர் வைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. Can they kill me before breakfast? You are in hell, Lich Man. What the hell are you? I'm Batman.